டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வர இருக்கிறது. இப்போ பார்க்க போகிறது பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதற்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் விவரம் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வு எழுதியாச்சு, இதற்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ அதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பர்சன்டேஜ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜில் இருந்து நீங்கள் ஆவரேஜாக ஒரு 10-15 மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாகவே இந்த மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கே நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கேள்வியோட தரம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டஃப்னஸ் அப்படின்றது இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி எம்பிசி இவங்களுக்கு 50% மதிப்பெண்கள் எடுக்கணும். 50% அப்படின்னா 75. ஸோ இந்த 75 மதிப்பெண்கள் பிசி எம்பிசி அப்படிங்கும்போது உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 85, ஒரு 90-95 இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது நிர்ணயிக்கப்படும். ஒரு 15 மதிப்பெண்கள் அப்படின்றது அதிகமாக தேவைப்படும். அதே போல் அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு 45% மதிப்பெண்கள், 45% அப்படின்றது 67 மதிப்பெண்களை குறிக்கும். ஸோ 67 அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 80+ மதிப்பெண்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருந்துச்சுன்னா, இருந்தீங்க அப்படின்னா. இதுவே எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 40% சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டியில் மேக்ஸிமம் வந்து வேகண்ட் ஒதுக்கலை, இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு 70-80 மதிப்பெண்கள் எடுத்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ மினிமமாக இந்த தேர்வு வந்து கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமாக இருந்ததுனால கண்டிப்பாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது குறைவாக தான் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக வரும், 100 மேலெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ கேள்வியோட தரத்தை பொறுத்து தான் கட் ஆஃப் அப்படின்றது நிர்ணயிக்கப்படுது. லட்சக்கணக்கான நபர்கள் எழுதும்போது கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிகரிக்கும், அது வந்து நியாயம்தான். இதில் வந்து 1000 நபர்கள் மட்டும்தான் தேர்வு அப்படின்றதே எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது இந்த ரேஞ்சில் தான் வரும். ஒரு 90-100 மதிப்பெண்களை எடுத்த நபர்களே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு சில கேட்டகரி, அதாவது விடோ கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் மார்க் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஸோ விடோ கேட்டகரியிலாம் மினிமம் பாஸ் மார்க் எடுத்தாலே கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அப்படின்றதில் எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு பாஸ் மதிப்பெண்களை எடுத்துட்டாலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது, கிடைக்கும், அதுலவும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.